வெல்கம் டு சினிமா டப்பா சினிமா அதாவது தமிழ் சினிமா இல்லை எந்த மொழி சினிமாவாக இருந்தாலும் ஒரு படத்தை முன்னோடியாக வச்சு பல படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு படம் தான் குணா படம் ரிலீஸ் ஆனப்போ பல எதிர்மறை விமர்சனங்கள் அண்ட் இந்த படம் மணிஷாரோட தளபதி கூட ரிலீஸ் ஆச்சு படம் ஏன் சரியாக ஓடலை அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோயினோட ராசி சரியில்லை அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சதா இப்போவும் பலர் சொல்கிறாங்க பட் படம் இப்படி அந்த பீரியடில் சரியாக போகலை அண்ட் யாரும் அதை மதிக்கலை பட் இப்போ குணா இஸ் கல் சினிமா டைமி அப் டைமி டவுன் இப்படி ஒரு ஜாப்பனீஸ் படத்தோட கேரக்டர் பேஸ் பண்ணது தான் குணா பட் அதே நேரத்தில் நம்ம குணாவை பேஸ் பண்ணி செல்வா சாரோட காதல் கொண்டேன் சுந்தரசி சாரோட சின்ன காதலில் விழுந்தேன் எனக்குள் ஒருவன் தெய்வ திருமகள் அண்ட் ராசதந்திரம்னு ஒரு மலையாள படம் இப்படி சில படங்கள் தன் படத்தில் வர கேரக்டர் அண்ட் சீன்ஸை குணா படத்துலேருந்து இன்ஸ்பீர் ஆகியிருப்பாங்க தமிழ் சினிமாவால் ஒரு ஏரியாவோட நேமை மாற்ற முடியுமான்னு கேட்டால் எஸ் முடியும் அப்படின்னு தான் குணா கொடைக்கானலில் டெவில் கிச்சன்ற ஒரு பாறைக்கு குணா பாறைன்னே பேரை மாற்றிருக்காங்க இந்த படத்தில் அப்படி என்ன புதுசுன்னு கல்ப் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் தமிழ் சினிமாவில் ஹீரோக்குன்னு ஒரு பிம்பம் இருக்குது ஹீரோனா இப்படி தான் இருக்கணும்னு அதை சுத்தமாக உடச்சி ஒரு மனநலம் பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஹீரோ அம்மா அம்மானா நமக்கு பிடிச்ச நல்லவங்களாக இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க பட் இதில் கணவனை கைவிட்ட பிறகு ஒரு பெண் இப்படியும் மாறலாம் மாறுறாங்க அப்படின்னு காட்டி இப்படி அங்கே பிறந்த குழந்தை தான் நம்ம ஹீரோன்னு பேக் பேக்ட்ராப் தீமையே உடச்சது தான் குணா ஓகே குணா ஏன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் உலகத்தில் பணம் காசு பெருசு இல்லைன்னு சொன்னதுனாலையும் தன் சித்தப்பா தன் அம்மாவை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றக்காண்டியும் குணா அப்படிங்கிற சின்ன பையனை சங்கலியால் கட்டி போடுறாரு நெக்ஸ்ட் அந்த பையன் சங்கிலியை அவுத்துட்டு ஆந்திராவுக்கு ஓடி போய் அங்கே டாக்டரை மீட் பண்ணுறான் நெக்ஸ்ட் குணாவோட ஃபேமிலியும் ஆந்திராவுக்கு போனதுக்கப்புறம் குணா வளர வளர தன் தொழிலுக்கு பிரச்சனை வருமோன்னு யோசிச்சு அவனை பைத்தியகர ஆஸ்பத்திரிலே வச்சு பைத்தியமே ஆக்க முயற்சி செய்கிறாரு அவனோட சித்தப்பா ஸோ இப்படி தான் குணா மென்டல் ஆஸ்பத்திரியில் இருக்கான் இது எல்லாமே அவங்க பேசுகிற சின்ன சின்ன வசனங்கள் மூலமாக நமக்கு உணர்த்தியிருப்பாங்க ஓகே குணா ஏன் பணங்காசு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் ஆர் மெட்டவெரிக்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க குணா டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே இருக்க தொழில் தப்பு அம்மா தப்பு அப்பா தப்பு இங்கே இருக்க எல்லாருமே தப்பு தன்னை சுற்றி இது பொய்யான உலகம் அப்படின்னு புரிய வருது அண்ட் இது தான் குணாவை உண்மையான உலகம் எதுன்னு பேச வைக்கிது இப்படி குணா எல்லாரையும் தப்பு அப்படின்னு சொல்லவும் தான் அவனை எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வைக்கிறாங்க நெக்ஸ்ட் இதே இது ரோஷினியும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரும் அப்பா அம்மா வேலை பார்க்குறவங்க இப்படி எல்லாரும் தப்பாக பண்ணுறாங்க உண்மையான உலகம் இது இல்லை அப்படின்னு புரிய வருது ஸோ இதனால தான் ரோஷினியும் குணாவை ஏற்றுக்கிறாங்க அண்ட் இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணால் இந்த ரெண்டு பேரோட புரிதல் அவங்க சிவன் அண்ட் பார்வதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் இவங்க எந்த இடத்துல சிவன் அண்ட் பார்வதியாக மாறுறாங்க அப்படின்னு பார்த்தா குணா உலகத்தில் காசு பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க அங்கே ஆல்ரெடி மென்டலாக இருக்க ஒருத்தன் குணாவை சிவனாக மாற்றுறான் அண்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக தான் குணா ஸ்டார்டிங்கில் சிவன் மாதிரி நிற்பார் நெக்ஸ்ட் ரோகிணி உலகத்தில் காசு பணம் எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் ரோகிணியே தானாக முன் வந்து தன் அபிராமி அப்படின்னு சொல்கிற மாதிரி அமையும் பார்த்த விழி பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்மோக்கிங் எஃபெக்டில் ஒரு சீன் இருக்கும் அதில் குணா சிவனாவும் பார்வதியாக அபிராமியும் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க அதில் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு காட்டுற மாதிரி அந்த சாட்டை அமைச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்வதி அதாவது அபிராமி சாபம் போக்கிருச்சு சிவனை பார்த்துட்டோம் மோச்சம் கிடச்சிருச்சு அப்படின்னு சிவலிங்கத்தை அபிஷேகிக்கிற மாதிரி ஒரு சீன் அமைச்சிருப்பாங்க இதை இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணால் மாவீரன் படத்தை எடுத்துக்கிட்டால் ராம் சரண் அண்ட் காஜல் அகர்வால் ரெண்டு பேரும் போன ஜென்மத்தில் இருந்துருவாங்க அண்டு மறுபிறவை எடுத்து ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறமும் காஜல் அகர்வாலை தொட்ட உடனே ராம் சரனுக்கு ஒரு எஃபெக்ட் தோணும் அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஆல்ரெடி சிவன் அண்ட் பார்வதி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க பட் ஏதோ ஒரு கோபம் ஆ சாபம் இதில் பூமிக்கு வந்து அவதரிச்சிட்டாங்க இந்த பிறவியில் குணா அண்ட் அபிராமியை சேர்த்து வைக்க தான் இப்படி எல்லா கேரக்டரும் ஏதோ ஒரு வகையில் உதவுது நீ குணா அபிராமி வருவா அப்படின்னு முனிவர் மாதிரி பேசி இந்த உலகத்துக்கு சிவனை நீ சிவன்டா அப்படின்னு அறிமுகப்படுத்துறது அந்த மென்டல் ஆஸ்பத்திரியில் இருக்க ஒரு ஆள் நாரதர் மாதிரி அதாவது நாரதர் பண்ணுறது ஒரு சொல்யூஷனை தேடி தான் போகும் அதே தான் குணாவோட சித்தப்பாவும் பண்ணுறது ஸோ குணா அபிராமியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கூட தன்னோடய சித்தப்பா தான் அவள் வந்துட்டா இந்தா இருக்கா பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அமையும் ஓகே நெக்ஸ்ட் அபிராமி நடந்து போகும்போது கேமரா ஆங்கிலேயே ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க அதாவது இதில் அபிராமி குணாவை சந்திச்சிட்டா அவனை தரிசிச்சுட்டே போகிறா அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க அங்கே குணா தெரியாமல் தட்டுற மணி போர்டு போலீஸ்காரை காட்டுற சிக்னல் இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் நார்மல் கதையை பார்க்கல ஏதோ ஒரு சாமி படம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ் பார்வதி சிவங்கிட்ட கோவப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு சாபத்தினாலேயோ பூமிக்கு வந்துட்டாங்க ஸோ சிவனும் குணாவா இந்த பூமியில் அவதரிச்சிட்டாரு இங்கே வந்தாச்சு அபிரமையை பார்த்தாச்சு காதலிச்சாச்சு கல்யாணம் பண்ணியாச்சு ஸோ வந்த வேலை முடிஞ்சு பார்வதியோட கோபத்தை தனித்தாச்சு இந்த பிறவியில் தான் எடுத்த பலனை முடித்தாச்சு ஸோ இதை காட்டுற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் சாகுற மாதிரி கிளைமேக்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ சொல்லுங்கள் இப்படி பல விஷயங்களை மறைச்சி இது சாதாரண மனித காதல் இல்லை அப்படின்னு சொன்ன இந்த படம் ஒரு கல்ட்டு சினிமா தானே உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்டூரில் சந்திக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் ஊரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்